நீங்க இப்ப பார்த்த இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க வீடியோ குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் ப்ளூ பிரிண்டஸ் ரிட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் கான் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறமா ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் செலக்ட் பண்ணிக்கோங்க ரேஷியோ செலக்ட் பண்ணதும் கைன் மாஸ்டர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி எடிட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஃபில் ஸ்கிரீன் அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா மேல ஒரு டிக் சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இமேஜஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இமேஜையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா விக்னெட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் எல்லாத்துக்குமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜோட கேப்பில் ஒரு ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட் ஓப்பன் ஆகும் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பாப் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும் அது உங்ககிட்ட இல்லைன்னா கீழே மோர் போங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வைப் அப்படி ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பாப் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வாங்க பேக் வந்துட்டு ஒவ்வொரு பிளஸ் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ப்ரஷ் பாப் அந்த ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் எஃபெக்ட் இருக்குது ஒவ்வொரு பிளஸ் ஐக்கானுக்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருக்கிற இமேஜை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணும்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் சி மோஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும் அதுக்கு கெட்மோர் போங்க போனதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே போயிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஆட்ஸ் இமோஷன் அந்த ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இந்த எஃபெக்ட் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெம்ப்ளெட் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க மீடியா போங்க நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பண்றதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் எக் இருக்கு அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஸ்கிரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போறோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிரிக்ஸ் வீடியோ இதில் ஆட் பண்ணுறதுக்கு லேயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மீடியா போங்க அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த லிரிக்ஸ் வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த லிரிக்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரியில் டேரெக்டாகவே சேவ் ஆயிரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பபாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்